கோவை குடோனில் இருந்து வெளியேற வழி தேடி சுற்றி வரும் சிறுத்தை. சிறுத்தையை பிடிக்க நான்காவது நாளாக வனத்துறையினர் தீவிரம். விற்பனை சரிவால் நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைப்பு. முட்டையின் விலை 4 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் கடலில் மூழ்கிய ராமேஸ்வரம் மீன்பிடி படகு. உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த 7 பேரை காப்பாற்றிய சக மீனவர்கள். கன்னியாகுமரி குளச்சல் கடல் பகுதிகளில் கடும் பனி மூட்டம். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 600-க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. ஓமலூரில் மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட கூடை, முரம், பெட்டி உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரிப்பு. குறைந்த விலைக்கு விற்கப்படுவதால் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள். மகர விளக்கு பூஜைகளுக்கு பிறகு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மூடப்பட்டது. கும்ப மாத பூஜைகளுக்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடை திறக்கப்படும். தை மாதம் பிறந்ததால் ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் கால்நடைகள் விற்பனை அமோகம். 2000-க்கும் மேற்பட்ட கால்நடைகள் 2.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை. வழிபாட்டு தலங்களுக்கு பாத யாத்திரை செல்லும் சிலர் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதில்லை என புகார். விபத்தில்லா யாத்திரை மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். இந்தியாவில் கொரோனா 3ஆம் அலையின் பாதிப்பு குறைந்து வருகிறது. சென்னை IIT ஆராய்ச்சி குழு தகவல். திருப்பூர் மாவட்டம் அமராவதி வனச்சரகத்தில் கோடை காலத்தில் காட்டு தீ ஏற்படாமல் தடுக்க முயற்சி. வனத்தையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க மலைவாழ் மக்களுக்கு விழிப்புணர்வு. மேட்டூர் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சம். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை முயற்சி.